சிலிக்கம் மூலமாக மித்ராவை ஒன்று சேர்த்து இலங்கையில் ஒரு மிகவும் தேவையான ஒரு இடத்திலே சரியான முறையிலே அதை பங்கு வைக்கப்படுகிறது. கடந்த வருடம் கூட நாம் இதை செய்தோம். கடந்த வருடத்திலும் கூட நாம் இந்த மித்ராவை ஒன்று சேர்த்து ஊரிலே பங்கு வைத்தோம். எனவே இந்த முறையும் நாம் அதை ஏற்பாடு செய்ய காத்திருக்கிறோம். அதற்காக ஒரு பக்கெட் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக மித்ராவை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குமாக ஃபித்ரா ஒருவருக்கு 2 ரூபாய் 2 பவுன் 50 பென்ஸ் என்ற அளவிலே கணக்கிட்டு அந்த பக்கெட் இடைவாணிகளை நாங்கள் போட்டுவிட்டோம் என்றால் அதனை சரியான இடத்திற்கு சேர்த்து வைப்பதற்காக சிலிக்கம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. ஃபித்ரா கலெக்ட் பண்ணப்படுகிறது. ஃபித்ராவை ஒன்று சேர்த்திருக்கப்படுகிறது. அதை கொண்டு வந்தவர்கள் அதற்குரிய பக்கெட்டிலே போட்டு விடுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இங்கு பயன் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அஷேக் முர்ஷித் மோகமி அவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வருகை தந்தவர்கள் இங்கு பயன் நிகழ்த்த உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்து பயன் நிகழ்ச்சிக்கு தயாராகுமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نذلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா மற்றின் மீது சக்தி உள்ள இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ரப்பை விளங்காமல் ஒரு மனிதன் உலகத்தில் வஃபாத் ஆகிட்டான் என்றால் அந்த மனிதனை போல ஒரு நஷ்டவாளி உலகத்தில் இல்லை. பிரசிடெண்ட்டை பற்றி விளங்கிருக்கிறோம், பிரைம் மினிஸ்டரை பற்றி விளங்கிருக்கிறோம், யூகேல உள்ள குயினை பற்றி விளங்கிருக்கிறோம், கவர்மெண்ட்டை பற்றி விளங்கிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய படைத்தரப்புல ஆலமீனுடைய குதிரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய தாக்கத், இதை விளங்காமல் ஒருத்தன் வஃபாத் ஆகிட்டான் என்றால்
அதபோல ஒரு நஷ்டவாளி உலகத்திலே குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி மனிதர்கள் எந்த முறையில ரப்ப விளங்கணுமோ இன்னும் அந்த அல்லாஹ் மனிதர்கள் விளங்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே கலிமா சொன்ன மக்கள் என்ற அடிப்படையில முதலாவது ரிக்வெஸ்ட் அல்லாஹ்வுடைய அடியான் ரப்ப சரியான முறையில விளங்கணும் என்பதுதான் அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை அந்த அல்லாஹ்வுடைய சக்தி எந்த அளவுக்கு எங்கட கல்புக்குள்ள உள்ளத்திற்குள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த அல்லாஹ்வுக்கு ஹிதா அந்த அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய சிபத் எங்களுக்கிட்ட வரும் அல்லாஹ்வே நாங்க விளங்கல எப்படி அந்த அல்லாஹ்வுக்கு நாங்க அடிபணிய போறோம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் அடியான் சரியான முறையில் ரப்புல் ஆலமீன விளங்குறது எவ்வளவு குர்ஆனுடைய ஆயாத்துகள் இருக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய வல்லமைய தன்னை அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் எவ்வளவு குதிரத்துள்ளவன் என்பது எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஆக முக்கியம்தான் உலகத்துல நாங்க வாழக்கூடிய நேரத்துல படைத்த ரப்புல் ஆலமீன விளங்குறது நாங்க லேசா சொல்றோம் அல்லாஹ் ஹாலிக் அல்லாஹ் தான் எங்களே படைத்தான் என்று ஆனா அந்த படைத்தான் என்று செல்லக்கூடிய ஹாலிக் என்று செல்லக்கூடிய சிஃபத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய குதிரத் எவ்வளவு இருக்குது நாங்க விளங்குவோம் அல்லாஹ் குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்றான் அலம் யக்னுத்ஃபதம் மிம் மனியுன்னா ثم كان علقة فخلق فسوى قران எவ்வளவு அழகா அல்லாஹ் கேக்குறான் நீ ஒரு இந்திரியத்துளியாக இருக்கலையா என்பதாக அல்லாஹ் ஒரு ஸ்பர்மாக இருக்கலையா ஒரு சத கட்டியாக இருக்கலையா ஒரு இரத்த கட்டியாக இருக்கலையா எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேக்குறான் உன்னுடைய நிலைமையை நீ யோசிச்சு பார்க்கலையா தௌராத்துல வருது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் யபன ஆதம் ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக் ஏ ஆதமுடைய மகனே நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு ஒரு அழகான ஒதுங்கும் தளத்தை நான் தான் வழங்கினேன் வஹஷைதுக ஃபீ கிதாஇன் லிஅல்லா தஃஸா மின் ஹுதுமத்தி ரஹம் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருள்ள பயப்படாமல் இருப்பதற்காக வேண்டி உன்னை ஒரு போர்வையால நான் தான் போத்தி பாதுகாத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் وحولت وجهك الى ظهرها لئلا تضرك رائحه الطعام உன்னுடைய தாய் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய நாத்தம் உனக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி உன்னுடைய முகத்தை தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல முதுவின் பக்கம் திருப்பினது நான் தான் என்பதாக அல்லாஹ் சார் ஆறு மாசம் ஏழு மாசம் போனதுக்கு போறோம் டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுற நேரத்துல டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணி மாஷா அல்லாஹ் புள்ள திரும்பி இருக்குது என்று மாஷா அல்லாஹ் புள்ள திரும்பி இருக்குது என்று சொல்றது லேசி ஆனா அந்த புள்ளைய திருப்பினது யாருன்றதுதான் கேள்வி யாரால் அதை செய்யலாம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே எவ்வளவு ரிஸ்க் கூறி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் அவனே கேட்கிறான் மன் அவ்சல இலைக்கல் கதா عندما كنت جنينا في بطن امك தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு சாப்பாடு தந்தது யாரு பிரெக்னன்சியுடைய முதல் சில மாதங்கள் பெண்கள் சாப்பிட மாட்டார் சத்திவார மாதிரின்னு சொல்லுவாங்க யாரும் சரி சாப்பிடுவாங்களா இது எனக்கு இது என்ன குழந்தைக்கு இது என்ன ஆம்பளை புள்ளைக்கு இது என்ன பொம்பளை புள்ளைக்கு யாரும் அப்படி சாப்பிட போறது இல்ல ஆனா ரப்புல் ஆலமீன் சொல்றான் உனக்கு ரிஸ்க் தந்தது யார் டாக்டர் தர இல்ல வாப்பா தர இல்ல உம்மா தர இல்ல அல்லாஹ் சொல்ல நான் தான் ஏற்பாடு செஞ்சேன் فلما انتمت مده اشهر اوحيت الى الملك الموكل بالارحام بان اخرجك من ريشه من جناحي உன்னுடைய 9 மாதம் பூர்த்தியான உடனே அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து உன்னை இந்த உலகத்துக்கு வெளியாக்குமாறு நான் தான் அந்த கர்ப்பத்துக்கு பொறுப்பான மலக்குக்கு ஏவினேன் என்பதாக அல்லாஹ் சொல் அந்த மலக்குடைய சிறகின் மூலமாக அந்த மலக்கு தள்ளுறாங்க அந்த குழந்தை வெளியே வருது குர்ஆன் அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ வரக்கூடிய நேரத்துல உனக்கு ஒன்றுமே
ஐயா இதுதான் உம்மா இதுதான் பாப்பா இதுதான் வானம் இதுதான் பூமி இதுதான் யுகே இதுதான் ஸ்ரீலங்கா இதுதான் கம்பெனி இதுதான் மேத்தமேட்டிக்ஸ் இது கம்ப்யூட்டர் இது ஃபிசிக்ஸ் இது ஜூலஜி இது பயாலஜி உனக்கு ஒன்றுமே தெரியா நீ மடையன போல் உலகத்துக்கு வந்தாய் وجعل لكم السمع والبصر والأفئدة لعلكم تشكرون. பாக்குறதுக்கு கண் கேக்குறதுக்கு காது சிந்திக்கிறதுக்கு புத்தி அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் நாங்க தான் உனக்கு வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு குதிரத் உள்ளவன் என்றதை பாருங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய அமைப்பு எப்படி என்றா ஒரு புள்ள தாயிட வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு அவருக்கு முன்னால செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுடைய உடம்புல பால் இருக்காது. அரவருக்கு முன்னால செக் பண்ணினாலும் பால் இல்ல. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால செக் பண்ணினாலும் அந்த உடம்புடைய அந்த பெண்ணுடைய உடம்புல பால் இல்ல. ஆனா எப்ப அந்த குழந்தை வயிற்றால வெளியே வந்துடுமோ அல்லாஹ் செல்றான் அமர்துலக அரகைனி ரகீகைன் யுன்பிதானி லக லபனன் ஹாலிசா யகூனு பாரிதன் ஃபி ஸைஃபி வ ஹாரன் ஃபி ஷிதா. உடனடியாக இவ்வளவு காலம் ரத்தம் ஓடின ரெண்டு நாளங்களுக்கு நான் ஏவினேன் பால வெளியாகுமா. அந்த பால் குளிரான காலத்துல சூடாக இருக்கும் சூடான காலத்துல குளிராக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரெஃப்ரிஜரேட்டர் தேவையில்ல நான் நாடினேன் என்றால் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூல் அல்லாஹ் குன் என்று சொல்லிட்டால் ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிதான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தால குழந்தைய வெளியே அனுப்புறான். தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு ரிஸ்க்கு கூறிய ஏற்பாடு வெளியே வந்தோடனே உலகத்துல ஆக சிறந்த சாப்பாடு தாய்ப்பால் அது யாரு தந்தது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தால ஏற்பாடு செய்யறான். ரிஸ்க்கு கூறிய எவ்வளவு ஏற்பாடு ரப்பே கேக்குறான் ஹலக்து சமாவாதி வல் அராதீன சப்அ ஏழு வானம் ஏழு பூமிய நான் தான் படைத்தேன் ஃபலம் அய பி ஹல்கிஹின் ஏழு வானம் ஏழு பூமிய படைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான் எனக்கு எந்த கஷ்டமும் வர இல்ல அஃப யுஹீனி ரதீஃபு ஈஷி உனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தாரது கஷ்டமா என்று அல்லாஹ் கேட்டான்.